காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் இரண்டு பதக்கங்களை வென்றுள்ளது பிரிட்டனின் பர்மிங்ஹாம் நகரில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன போட்டியின் மூன்றாவது நாளான நேற்று ஆடவருக்கான அறுபத்தி ஏழு கிலோ பழுதூக்குதல் பிரிவில் கலந்து கொண்ட இந்திய வீரர் ஜெரிமி லால்ரிஙா ஒட்டுமொத்தமாக முன்னூறு கிலோ எடையை தூக்கி புதிய சாதனை படைத்தார் தனது முதலாவது காமன்வெல்த் போட்டியிலேயே பதக்கத்தை அவர் வென்றார் இதையடுத்து அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு தலைவர் வெங்கையா நாயுடு ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நமது இளைஞர் சக்தி வரலாறு படைப்பதாகவும் இளம் வயதிலேயே நாட்டிற்கு ஜெர்மி பெருமை தேடி தந்துள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இதேபோல மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூரும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஆடவருக்கான எழுபத்து மூன்று கிலோ பழு தூக்குதல் போட்டியில் அசிந்தா ஜியூலி முன்னூற்று பதிமூன்று கிலோ எடையை தூக்கி தங்கப்பதக்கம் வென்றார் இதன் மூலம் இந்த தொடரில் இந்தியா இதுவரை மூன்று தங்கம் இரண்டு வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலத்துடன் நாடுகள் பட்டியலில் ஐந்தாவது இடத்தில் உள்ளது இந்நிலையில் மகளிருக்கான இருபது ஓவர் கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானை இந்தியா வீழ்த்தியது ஆடவர் டேபிள் டென்னிஸ் தொடரில் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது